Hello viewers, welcome to Uma Cooks and Tips. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மாங்கா ஊறுகாய். ரொம்ப ஈஸியா குயிக்கா இத செஞ்சு முடிச்சிரலாம். இதல வறுத்து அரைக்கிறது எதுமே இல்லாம ஒரு 5 நிமிஷத்துல இந்த ஊறுகாயை எப்படி செய்யறதுன்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். 300 கிராம் அளவுக்கு கிளி மூக்கு மாங்காய் எடுத்துருக்கேன். இதோட வேஸ்ட் எல்லாம் போக 250 கிராம் வரும். நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காயாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காவை கழுவின பிறகு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போயிடும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு உங்களோட விருப்பம்தான். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 50 எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மாங்காய்க்கு 50 எம்எல் நல்லெண்ணெய் கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து ஊறுக்க பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் ஆகிடக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நூற வரும் நல்லெண்ணெயில். இன்னும் கொஞ்சம் சூடானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். லேசாக மேலே போக வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லியும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயில் சேர்த்ததும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. ரொம்ப எண்ணெய் ஹீட் ஆகிருந்ததுன்னா கரிஞ்சிரும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ இந்த எண்ணெயில் இருக்க சூட்லேயே இந்த மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நார்மலாக வெந்தயம் கடுகெல்லாம் அரைச்சி தான் சேர்ப்போம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு 5 நிமிஷத்தில் இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஊறுகாயை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா அடியில் இருக்குது. இப்போ இது எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாம் எண்ணெயில் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடும். இப்போ அடியில் இருக்கு இல்லைங்களா எண்ணெய், இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் அப்சர்வ் ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 50% கிட்ட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போவும் டேஸ்ட் இருக்கும் நல்லா தான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பரான மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரிட்ஜில். மாங்காய் வந்து மேலே ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை மேலே இருக்க மாங்காய் ட்ரையாக இருந்து கீழே வரைக்கும் எண்ணெய் இருந்ததுன்னா மேலே இருக்கிறது சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.